சென்னை கிண்டி போலோ மைதானத்தை யார் பராமரிப்பது என்ற போட்டியால் பல ஏக்கர் பசுமை நிலம் இன்று கருவேலங்காடாக மாறியிருக்கிறது இதனால் மைதானத்தை மேய்ச்சல் பகுதியாக கொண்டிருந்த வெளிமான்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது சென்னை மாநகரில் பரபரப்பான சாலைகளின் நடுவே அமைந்துள்ளது கிண்டி தேசிய பூங்கா சுமார் இருநூற்று எழுபது ஹெக்டேருக்கு பரவியிருக்கும் இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் நரி கீரி புள்ளிமான் உள்ளிட்ட எண்ணற்ற விலங்குகளும் ஏராளமான தாவர வகைகளும் உள்ளன குறிப்பாக வெளிமான்களின் இயற்கை புகலிடமாக கிண்டி தேசிய பூங்கா திகழ்கிறது கிண்டி ஐஐடி ஆளுநர் மாளிகை மற்றும் தேசிய பூங்காவின் நடுவே உள்ள போலா விளையாட்டு தான் வெளிமான்களின் மேய்ச்சல் பகுதியாக இருந்து வருகிறது பல ஏக்கருக்கு அடர்வனம் இருந்தாலும் திறந்த புல்வெளியே அவை விரும்பும் வசிப்பிடமாக இருக்கிறது ஆனால் இந்த மைதானத்தை யார் பராமரிப்பது என்று ஆளுநர் மாளிகை மற்றும் கிண்டி தேசிய பூங்கா இடையே ஏற்பட்டுள்ள எல்லை பிரச்சனையால் கடந்த சில ஆண்டுகளாக மைதானம் பராமரிப்பின்றி கருவேல மரங்களால் நிரம்பியுள்ளது எல்லை பிரச்சனையில் அழிவின் விளிம்பில் உள்ள வெளிமான்கள் பாதிக்கப்பட்டு வருவதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அவ்வளோண்டு அந்த புல் இடத்துக்கு தான் அதுகளுக்கு மேயிறத்துக்கே இடம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த புல்லை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்றதை ராஜ்பவனும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமா சேர்ந்து கூடி உட்காந்து நல்லா ஆலோசித்து செயல்படணும் அது தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது அதனால் அது வந்து எடுத்து அது எப்படி பண்ணுறதுன்னு முயற்சி எடுத்து எவ்வளோ ஏரியாவில் விடலாம் எவ்வளோ ஏரியாவை நம்ம பராமரிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ளால் அவங்க பேசியனா அங்கே எத்தனை மான் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கணக்கெடுக்கணும் வேலி மான் எத்தனை இருக்குதுன்ட்டு சொல்லி கணக்கெடுக்கணும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய வெளிமான்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி வலியுறுத்தியுள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிகார மோதல்களை கைவிட்டு மைதானத்தை விரைந்து சீரமைக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர் அத்துடன் குறுகி வரும் வெளிமான்களுக்கான மேய்ச்சல் பகுதியை மீட்டெடுக்கவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்